உங்களுக்கு சிரிப்பு வரலையா? நண்பர் ராகவனே சிரிச்சிட்டு இருந்திருப்பார், ரொம்ப அடக்கித்தான் வந்து அவர் பேசியிருப்பார். சாதாரணமாக ஏதாவது அவங்க ஒரு பொய் சொன்னால் கூட அவங்களே 85% ரயில் கட்டணத்தை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதுன்னு சொன்னால் கூட அந்த அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் அப்புறம் வந்து அவங்க சோசியல் மீடியா எல்லாம் கொண்டாடுவாங்க. இந்த காலத்தில் இந்த பிரச்சனையை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே இந்தியன் எக்ஸ்பிரஸை தவிர சாரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை தவிர வேறு யாராவது இதை பற்றி எழுதியிருக்காங்களா? ஏன் எழுதலை? அவங்களுக்கே இதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை. உண்மையில் இந்த காலத்தில் கொரோனாவை பயன்படுத்தி நீங்கள் மீடியா எவ்வளவு மோசமாக வளைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் இது. உதாரணமாக அவங்க சொல்லியிருக்காங்க, ஒடிசாவில் 96% நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். ஹிமாச்சல பிரதேசத்தில் 94% மோடி சிறப்பாக பண்ணாருன்னு சொன்னாங்களாம். சத்தீஸ்கரில் 93% சொன்னாங்களாம். ஏங்க, விழிப்புணர்வு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இதில் பாதிக்கப்பட்ட தொழிலாளியோ விவசாயியோ சிறு குறு உற்பத்தியாளரோ தெருவோர கடை வச்சுருக்கவரோ புலம்பெயர் தொழிலாளியோ இவங்க எல்லாத்துலேயும் 90% மேலே ஆமாம் சரின்னு சொல்லுவாங்களா? ரெண்டாவது, சி ஓட்டருடைய கடந்த காலம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2014 February 26 இந்தியா டுடே வந்து சி ஓட்டரை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்தது, அதில் அவங்க நாங்கள் எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு இருக்குது. அப்புறம் அவங்க எடுத்த கருத்து கணிப்பெல்லாம் இருக்குது, நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. எக்கனாமிக் டைம்ஸ் வந்து 2018 December 7 இன்றைக்கி இவங்களுடைய கருத்து கணிப்பு எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை அது படம் பிடிச்சு காட்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க கொண்டாடுறதுக்கு எதில் இல்லை, இதே சி ஓட்டரும் ஐஏஎன்எஸும் 23 April அன்னைக்கு இதே மாதிரியான ஒரு கருத்து திணிப்பை அவங்க வெளியிட்டாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 93% பேர் மோடியை கொண்டாடினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கே பொறுக்காமல் தான் இல்லை இல்லை, அதுலேருந்து ஒரு 26-27% கொஞ்சம் கழிச்சுப்போம், நம்ம அப்படியே சொன்னோன்னா சிரமமாகி போகும்னு இப்போ வந்திருக்காங்க. நண்பர் ராகவன் சொன்னது மாதிரி நாளுக்கு நாள் உயர்ந்திருந்தால் 23 April சொன்னதில் இருந்து, அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வந்திருக்கு, 23 April டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரிண்ட் எடிஷனில் வந்திருக்கு, அதையும் எடுத்தவங்க ஐஏஎன்எஸ் சி ஓட்டர் தான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 93% பேர் இதை ஆதரித்தார்கள்னு சொல்கிறாங்க. Over 93% ட்ரஸ்ட் மோடி என்று தான் அதுக்கு தலைப்பே கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் இந்த சி ஓட்டர் வந்து ஆக்சுவலாக சர்வேக்கு பதிலாக ஒரு கருத்து திணிப்பை, நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்ல முடியும், ஒரு நிவாரணம் அறிவிக்கிறவங்க என்றைக்கு அறிவிப்பாங்க, ஒரே நாளில் அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. இவர் ஒரு நாள் 2020 அப்படின்னு ஒன்று சொல்லுவார், அதுக்கடுத்து ஒரு 6 அவங்க ஒரு கதாகாலை சேர்ப்ப மாதிரி பல மணி நேரம் திரு கனகராஜ் நம்ம சில விஷயங்களை விரிவாக பேச வேண்டியிருக்கு. நான் இது உங்களோட முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். தற்போதைய கருத்து கணிப்பின் மீதும் கடந்த கால செயல்பாடுகளின் மீதுமான உங்களுடைய முதற்கட்ட கருத்தா இதை நான் எடுத்துக்கிறேன். இப்படித்தான் நாங்க 50 டைம் கொடுங்க, இல்லைன்னா என்னை எரிச்சிருங்கன்னு பேசினவர் தானே நீங்க. அதுக்கு பின்னால அடுத்த தேர்தல் வரும்போது டிமானிட்டைசேஷன் சம்பந்தமா பேசுனீங்களா? அவர் ஏதோ சொன்னார், நண்பர் ராகவன் நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கங்க, நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோங்க, 85% ரயில்வே டிக்கெட்டு கொடுக்குறோன்னு பொய் சொல்ல மாட்டோம், வெறும் 2 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை 20 லட்சம் நாங்கள் மார்க்கெட் பண்ண மாட்டோம். நண்பர் சுமந்திரராமன் சொன்னது கரெக்டு. அதாவது என்னென்னா, என்னென்ன நடவடிக்கைகள் மோசமானதெல்லாம் இருக்கோ இதில் இருந்து அவரை தனியாக பிரித்து இது இவர் பிரச்சனை இல்லை அவங்க பிரச்சனை என்று பிரச்சாரம் பண்ணுவதற்கான ஏற்பாட்டில் ஒன்றுதான் இது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல மத்திய அரசு செஞ்சது எல்லாம் மாநில அரசு மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் அது அப்படித்தானே பேசுவாங்க. நண்பர் கூட சொன்னார், நீங்கள் மொத்தமே ஏன் 100% சொல்லிட்டு போயிடலாமே, 96%, கேன் யூ இமேஜின், 96% யாருக்கும், நீங்கள் காந்தியை மகாத்மா காந்தியை கொண்டாந்து நிப்பாட்டினா கூட 96% பேர் அதில் வேற ஆட்சி அங்கே 96% பேர் கேட்கிறாரு. ஒருவேளை இது அப்படியே தலைகீழாக வந்திருந்தால், இது அப்படியே ஒருவேளை தலைகீழாக வந்திருந்தா அப்ப நீங்க அதை பேசியிருக்க மாட்டீங்களா? அது விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் திரு ராகவன் சேர்த்தே தான் எழுப்புறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சரி தவறை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இல்லையா?
இது மக்கள் சொல்லலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க கோகுலேந்திரா கூட சொன்னாங்க, நிறையா வல்லரசுகள்லாம் இந்தியாவிடம் ஆலோசனை கேட்டதுன்னு. எந்த வல்லரசு? ஒரு ரெண்டு வல்லரசு பேரை சொல்ல சொல்லுங்கள், ரெண்டு வல்லரசு பேரை சொல்ல சொல்லுங்கள். இப்படி அடித்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்நேரம் அவங்க ஆட்கள் கொண்டாடி இருக்க மாட்டாங்களா? யார் கேட்டது? அப்புறம் அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நீங்கள் மருத்துவர்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட பாடிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து பேரை வச்சு அவங்கெல்லாம் சில ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க, அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் கடிதம் எழுதியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் டாக்டர்களை யாரையும் கன்சல்ட் பண்ணலை, நீங்கள் வெறும் பியூரோக்ராட்டை கன்சல்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பண்ணதுனால நிறையா பேரை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம், எதிர்காலத்திலையாவது கொஞ்சம் டாக்டர்களையெல்லாம் கன்சல்ட் பண்ணி ஒழுங்காக நடத்துங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் போன எலெக்ஷனில் எப்படி ஜெயித்தாரு? புல்வாமாவில் ஒரு 44 பேரை கொண்டுட்டு நீங்கள் வந்து பாகிஸ்தான்னு சொல்லி ஜெயித்தார். நான் டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரா? இல்லை நான் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வருவேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரா? அதெல்லாம் பேச மாட்டார். என்னன்னா அவங்களுக்கு உணர்ச்சியை தூண்டுவார், அதுக்கு தகுந்த மாதிரி மீடியாவை அவங்க டியூன் பண்ணுவாங்க. இப்படி டியூன் பண்ணுவதன் மூலமாக கிட்டத்தட்ட எல்லாரும் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஊடகங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இப்போ பிஎம் கேரை எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறாங்க, அது பிரைவேட் ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. புல்வாமாவுக்கு இதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சார்ல, அது எங்கேயாவது கணக்கில் வந்திருக்கா? என்ன செலவழிச்சார்னு கேட்டிருக்கோமா? இப்படி இதற்கு முன்பு இருந்த ஒவ்வொரு பிரதமரையும் அவர்கள் புகழின் உச்சத்தில் இருந்த போது கூட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கேள்வியே கேட்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு உட்பட கிட்டத்தட்ட அவங்க கைப்பாவையாக இருக்குது. மார்ச் மாதம் 31ஆம் தேதி நீங்கள் வந்து ரோட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னால் நீதிபதிகள் யாரும் பேப்பரே பார்த்துருக்க மாட்டாங்களா? பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ அவங்க என்ன சொல்லணும், உண்மை என்னன்னாவது கேட்கணும்ல. ரொம்ப தாமதமாக விழித்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், அதைத்தான் நான் சொல்கிறேன். பொய்யை கூட அவங்க 85% ரயில் கட்டணம் என்பதை எப்படி மாற்றி மாற்றி சொன்னாங்க? நீங்கள் 20 லட்சம் கோடின்னு ஏன் சொல்கிறாங்க? 10 நாள் 20 நாள் டிபேட் நடந்துகிட்டே இருக்குங்க, 20 லட்சம் கோடியா இல்லையான்னு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும்னா, ஓஹோ 20 லட்சம் கோடி அவர் கொடுத்துட்டாரு, நமக்கு தான் ஏதோ கிடைக்கல போல இருக்கு என்று நினைப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். தற்போது ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் வைக்கக்கூடிய விமர்சனமும் வேறு வேறாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் இல்லாம ஒன்றும் நாடாளுமன்றம் இல்லை. நீங்க அதாவது திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை மாதிரியே நீங்களும் பலமுறை இதில் பேசியிருக்கீங்க. டிமானிட்டைசேஷன் வந்தால் நெருக்கடி பேசாதீங்கன்றீங்க, ஜிஎஸ்டி வந்தால் இது தேசம் தழுவிய பிரச்சனை பேசாதீங்க, புல்வாமா வந்தால் எதிரி நாட்டுக்கு எதிராக இருக்குது பேசாதுன்றீங்க, இப்போ கொரோனா உங்களுக்கு ஒரு சாக்கு கிடச்சிருச்சு அதனால் நீங்கள் அதை பேசிகிட்டு இருக்கீங்க. நண்பர் ராகவன் பலதை சொன்னார், ஏதோ அங்கேருந்து வந்து இங்கே வந்து பணமதிப்பு சம்பந்தமாக இந்தியாவினுடைய டாலருக்கு எதிரான இந்தியாவின் பணமதிப்பை ஏதோ இவர் கயிறு கட்டி தூக்கிறது மாதிரி சொன்னார். இப்போ எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கு, என்னைக்காவது பேசியிருக்காரா? 2 கோடின்னு போய் சொன்னாங்க, சரியாக பண்ண முடிஞ்சுதா? அவங்க ஒன்று அடித்து கீழே வர கொண்டு போயிடுவாங்க. 85% ரயில் டிக்கெட்டு கொடுத்தோன்னு உங்கள் டிவியில் எத்தனை நாள் பேசியிருக்காங்க? ஆடிட்டர் பேசுகிறாரு. இதில் என்ன பிரச்சனைனா, சாதாரண மக்களுக்கு ஆடிட்டர் பேசுனா நம்பணும்னு தோணும். இவர் ஆடிட்டரு, இவர் பேசுகிறாரு, ஆமாம் 85% கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அவர் நண்பர் சுமந்தராமன் சொன்ன ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன சொன்னார்னா, இப்போ நண்பர் ராகவன் கூட சொன்னார், லிட்ரஸி ரேட்டு இருந்தது அதனால் யாரை எங்கே வைக்கணும்னு நினச்சாங்க, அதனால் கேரளாவில் எங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். தமிழ்நாடும் லிட்ரஸி ரேட்டு அதிகமாக இருக்குது, இங்கே உங்களை என்ன பண்ணாங்க? இங்கே நாங்கள் பெருசாக இல்லை தானே, நீங்கள் உங்களை அப்போ தேர்ந்தெடுத்துருக்கணும்ல, அப்போ இல்லை இல்லை உங்களை எங்கே வைக்கணும்னு தானே தெரிஞ்சாங்க. அவர் சொன்னார் லிட்ரஸி ரேட் என்று மட்டும் சொல்லிட்டு அவர் போனார். கேள்வி கேட்பாங்க, கேட்காமல் நம்புகிறவங்க இருந்தால் தான் மோடியால் வெற்றி வர முடியும். இன்னொன்று சொன்னார், மேஜிக்கல் பவர்னு. மேஜிக்னா என்னங்க? இந்த பூ எடுத்துகிட்டு வரேன்னு கொண்டு வருவாங்க, ஆனால் பூ உண்மையில் பூ இருக்காது, முட்டை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, முட்டை இருக்காது. மோடிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த பவர் என்னென்னா, நீங்கள் ஊடகங்களையும் பெய்டு எக்ஸ்பர்ட் பல பேரையும் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கிறதா அவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு